அதிமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் போதெல்லாம் வழக்கு தொடுப்பது திமுகவின் வேலை என முதலமைச்சர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முத என் மீது ஒப்பந்த முறைகேடு நடைபெற்றிருக்கின்ற ஒரு வழக்கை போட்டாங்க. பிறகு உச்சநீதிமன்றம் போய் அது நிலுவையில் இருக்கிறது. பிறகு மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாட என்பதற்காக பொங்கல் பரிசு திட்டத்தை அறிவித்தோம். அதிலும் அவர் கட்சியைச் சேர்ந்தவரை விட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் செய்தார். பிறகு தமிழகத்திலே தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக, உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதற்காக வருகிற ஜனவரி மாதம் 23-24 நடைபெறுகின்ற அந்த மாநாட்டை தடை செய்கின்ற விதமாக அதுக்கும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஒருபுறம் தொழிற்சாலை வல்லைங்கிறாங்க, மறுபுறம் தொழிற்சாலை வருவதை தடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த திட்டத்தையும் தமிழகத்திலே கொண்டு வரக்கூடாது என்ற அடிப்படையிலே தொடர்ந்து வழக்கு தொடுப்பதுதான் இவருடைய வேலை என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.